இருபத்தஞ்சாவது வருஷம் வச்சுட்ருக்கோம் சார். இந்த வருஷம் என்னெல்லாம் புதுசாக வாங்கி? இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து இந்த வெள்ளினால வாங்கி வச்சுருக்கோம். ஓ சரி, வெள்ளினால வெள்ளினாலே வச்சுருக்கீங்க? ஆமாம், வெள்ளினால வச்சுருக்கோம். அப்புறம் இந்த உங்களுக்கு இந்த மைசாசுரம் மருத்துவம் புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். ஓ சரி சரி. அப்புறம் இந்த தஞ்சாவூர் தலையாட்டு அந்த பொம்மை இருக்குல்ல, அது புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பொம்மை இருக்க கையாற்று பொம்மை ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இந்த சிவபெருமான் புதுசாக செஞ்சு வச்சுருக்கோம். சிவபெருமான் சரி சரி செஞ்சு வச்சுருக்கீங்க? இல்லை, இது ஒரு பாத்திரங்களை வச்சு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த அம்பாள் இது எப்போயுமே உண்டு. இந்த மாலை வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். ஓ சரி சரி. இது வந்து என் பையன் போய் மதுரையில் போய் வாங்கினோம் தான். இந்த இந்த குடம் வந்து நாங்கள் புதுசாக வச்சுருக்கோம். வெள்ளி நல்ல தட்டு வச்சு வச்சுருக்கோம்ல, அதுவும் புதுசாக வச்சுருக்கோம். மிச்சம் எல்லாமே ரெகுலராக வைக்கக்கூடியது தான். இவங்க புதுசாக ஒருத்தங்க கொழு வைக்காங்க, அவங்க வீட்டில் என்னென்ன கடைப்பிடிக்கணும் சார்? கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு எல்லோரும் வந்து நான் ஒரு நாங்கள் இது வரைக்கும் ஒரு 10-100 பேரை கூப்பிட்டு வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கோம். நாங்கள் முதல்ல வச்சது ஒரு 4 பொம்மை தான் வச்சோம். இன்றைக்கி ஆண்டவன் முடிந்ததில் ஒரு நல்ல ஒரு நிலைமை எங்களுக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவன். எல்லா வீட்லையும் இந்த மாதிரி பொம்மையை வச்சு நிறைய ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். குழு வைக்கணும்னா என்னென்ன சாமியாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க? அது வந்து உங்களுக்கு முதல்ல அம்பாளுடைய 8 அவதாரங்கள், அப்புறம் உங்களுக்கு பிரம்மாவுடைய தச அவதாரங்கள். அப்புறம் இந்த அம்பாளை வந்து கண்டிப்பாக ஒரு குடத்தை வந்து வெள்ளி குடமோ எவசூல் வைக்கக்கூடாதுங்க, இல்லை பித்தளை குடமோ இல்லை மண்ணுனாலேயோ ஒரு குடம் செஞ்சு அந்த குடத்துக்குள்ளே தண்ணியை விட்டு 2 பச்சை கருப்பூரம், 2 கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு இல்லை ஒரு தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ போட்டு தேங்காய் வச்சு அம்பாளை பிரசனம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். வெள்ளி குடத்தில் கண்டிப்பாக இது வைக்கணுங்கிறாங்க, இந்த குடத்தில் வைக்கிறது. அது ஒரு எல்லாருக்கும் வச்சுருக்கோம். பாட்டெலாம் படிக்கணும் வைக்கணும் சொல்லுவாங்க. சரி, நாங்கள் சில பாட்டு டிவி தான் பாட்டிருக்கோம். சில குழந்தைலாம் வந்து போயிட்டுருக்காங்க. அதுதான் என் பையனுக்கு நிறைய ட்ரிப்பு ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன். இந்த ட்ரிப்பு தீபாவளிக்கு உங்களுக்கு சொன்னால் தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கேன். முன்னால் என் தங்கச்சி வீட்டிலேருந்து நிறைய வியாபாரத்துக்கு வந்து சோனால் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள் ராயம்பட்டிலேருந்து சோனால் எடுக்க குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நான் நிறைய ட்ரிப்பு அங்கே எடுத்திருக்கேன் சார். அப்புறம் சோனால் உள்ள ஒரு மேனேஜர் வந்து எங்கள் நான் முன்னால் பேட்ட ஒரு கடையில் வேலை பார்த்தேன். அந்த மேனேஜர் தான் கடையை வச்சுருந்தார். இப்போயும் இருக்கார் அவர். இப்போ வேலை பார்த்து அங்கே இருக்கேன். அவ்வளோதான். சோனா ரெடிமேட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். விலை கொஞ்சம் சீப்பன் பஸ்ஸுக்கு போகலாம். சோனாக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு எடுக்கலாம், ஒரு 10-200 ரூபாய்க்குள்ளே எடுக்கலாம். அந்த கெப்பாசிட்டி சோனாக்கு இருக்குது. அதாவது நவதானியம் வைக்கிறது ஒரு செட்டியார் அவர் கடையில் வியாபாரம் பண்ணுற மாதிரியும் பல பொருள்கள் நம்ம கடையில் தான் வாங்குவோம். இது குழுவில் வச்சா பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெருந்தன்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி பொருள் நம்மளும் நம்ம கடையில் வாங்கி வச்சு குழுவில் வைக்கணும் ஒரு எண்ணமும் வரும். காய்கறியும் வச்சு வியாபார தரம் மாதிரி வச்சுருக்கோம். இதை புதுசாக குழுலாம் வைக்காங்களா? அவங்க நீங்கள் என்னெல்லாம் ஐடியா சொல்கிறாங்க? ஒரு ஐடியா தான் சொல்லுங்கள். எல்லோரும் குழு வச்சு நல்லா இருக்கணும். ஆண்டவ முனிதில் இந்த கொரோனாங்க நோய் வந்து இந்தியா உலகத்தை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தெய்வ பக்தி இருந்தால் தான் நடக்கும். அம்மன் ஒவ்வொரு இடங்கள் அணிந்திருக்கும். ஆமாம், மாதிரி வேடம் அணிந்து வைப்பீங்களா இல்லை ஒரே? இல்லை, ஒரே இதுதான். இந்த அம்பாள் முதல்ல வச்சு தான் கடைசி வரைக்கும் அதுதான். ஓ சரி சரி. ஒரு ஒரு இதில் தான் உட்கார வச்சுருக்கோம். வேறு மாற்றமே கிடையாது. ஒரே மாற்றம், ஒரே இதுதான். சரஸ்வதி, லட்சுமி, கிழவர் நான் 3 வைக்கணுங்காங்க. நாங்கள் ஒரே உருவமாக தான் வச்சுருக்கோம். இந்த பேட்டி எடுத்ததுக்கும் சோனாலேருந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் சோனாவுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கணும். எங்களுடைய ஆண்டவனுடைய வேண்டுதல் அதுதான். சோனா கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.